விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜயாண்டனி, மிருணாலினி, யோகிபாபு ஆகியோரின் நடிப்பில் ரோமியோ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. அம்மா புக் இங்க இருக்குன்னு உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அம்மா புக் இங்க இருக்கா அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் வந்து அப்ப கூட நான் இது எங்க அம்மா புக் யாரையும் சொல்லல. ஓகே, சொல்லலாமா கூடாதான் தெரியாம குவைட்டா இருந்தேன். தேர்ட் இயர்ல ஒருத்தி என்கிட்ட எங்க அம்மா புக்ல என்னோட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போனா, அப்போதான் ரியலைஸ், ஓ நம்ம அம்மா இவ்வளவு பெரிய ஆளு. அப்போலாம் வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கெல்லாம் லவ் ஸ்டோரி எல்லாம் படிக்க கூடாது இல்லையா, நல்லா படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லா அம்மா வெளியே போனோடனே திருட்டுத்தனமா எடுத்து போட்டு. அம்மா எழுதுறதுல அப்பாவுக்கு ரொம்ப த்ரில், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ, ஹில் பி வெரி ப்ரவுட், ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அம்மா வந்து உங்களை சேடா ஃபீல் பண்ண வைக்கணும்னு அந்த எழுதுனாங்கன்னா, ஷி வில் பி, யு வில் பி சேட். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லார் மனதிலையும், ஏன் இன்னைக்கு கூட செட்டிங் அண்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க, எவ்வளோதான் நான் பேசினேனாலும் எழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பவர் அப்படின்றது வந்து நிச்சயமா எழுத்தாளர்களுக்கு உண்டு. அது அவங்க கையில் இருக்கிற மேஜிக், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் எல்லார் மனசுலையும் நீங்க இடம் பிடித்திருக்கக்கூடிய ரமணி சந்திரன் அவங்களுடைய மகள் அகிலா அவங்க கூட தான் நாம் பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்களும் வந்து ஒரு எழுத்தாளர், அப்படியே வரிசையா அந்த கனெக்டிவிட்டிலே வர மாதிரி தான் எங்களுக்கு தோணும். எப்படின்னா வந்து அம்மா எழுதுறாங்க, அதுக்கடுத்து வந்து மகள் எழுதுறாங்க, இந்த மாதிரி கனெக்டிவிட்டி தான் தோணும். ஃபர்ஸ்ட் அம்மா எப்படி இருக்காங்க? கிட்டத்தட்ட வந்து அம்மாக்கு வந்து ஒரு 85 இயர்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஹவ் இஸ் ஷீ, எப்படி இருக்காங்க? 85க்கு ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஓகே, ஸ்டில் எழுதுறாங்களா? எழுதுறாங்க, கட்டாயம் எழுதுறாங்க. ஓகே, நான் விடுறது இல்லை. பேசிக்லி ஒரு 20-25 இயர்ஸுக்கு முன்னாலேயே அம்மா வந்து மேலே நான் எழுதணுமாம்மா அப்படின்னு கேட்டாங்க. சரி அம்மா, யூ ஹாவ் டு ரைட். காலையில் எழும்பும் போது வாட்ஸ் த பர்பஸ் இன் கெட்டிங் அப் இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருந்தால் உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும். அதனால நான் வந்து புஷ் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் டாட்டர் மதர் ரோலே கொஞ்சம் நாளில் ரிவர்ஸ் ஆகிட்டு, நான் அம்மாவை மிரட்டுவேன், எவ்வளோ எழுதியிருக்கீங்க இன்னைக்கு, அடுத்து எவ்வளோ, இன்னும் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, இப்படிலாம் கொஞ்சம் நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுவேன். அது அப்புறம் அவங்களே பிக்கப் ஆகிட்டாங்க. ஓகே, நடுவில் ஒரு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாங்க எழுதுறது வேணுமான்ற மாதிரி. அப்புறம் நான் ரொம்பவே இது பண்ணேன், ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஏன்னா அவங்கக்கிட்ட நிறையா இருந்தது எழுதுறதுக்கு, அப்போ அதெல்லாம் விட்டுட்டு சும்மா ஏன் விடணும், அதனால கட்டாயம் எழுதணும்னு சொல்லி. ஆனால் முன்னாலெல்லாம் எப்படின்னா வருஷத்துக்கு 6 கதை எழுதிட்டு இருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன், 4 கதையாச்சு, 3 கதையாச்சு, 2 கதையாச்சு, இப்போ வருஷத்துக்கு 1 கதை முடியுது அவங்களால. ஓகே, ஏன்னா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ், அவங்க வந்து அந்த ஏஜுக்கு வந்து நல்லா இருக்காங்கன்னா கூட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது 1-2. ஓகே, அதுக்கு சரியாக நம்ம வந்து இன்ஸ்பைட் ஆஃப் இட் எழுதிதான் ஆகணும்னு சொல்லி எழுதிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட இப்போ ஒரு கதையை பப்ளிஷருக்கு கொடுத்துருக்காங்க, பட் லாஸ்ட் வீக் தான். ஓகே, ஸோ அதை என்கிட்ட அனுப்புவாங்க, நான் வந்து அதில் மிஸ்டேக்ஸ், சின்ன சின்னது ரா இத்து அதெல்லாம் வந்து சில நேரம் மாறும், அவங்க ஏஜுக்கு டைப் பண்ணும்போது மாறும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு பப்ளிஷருக்கு அனுப்பிவிடுவேன். ஓகே, ஸோ இனிமேல் நான் நிறுத்திட்டான்னாங்க, நோ. இப்போவும் கேட்டாங்க, இன்னும் எழுதணுமான்னு எனக்கு தெரியலையமான்னாங்க. ஒரு தீம் இருக்கு அவங்கள்ட்ட. ஓகே, நானும் அவங்களும் டிஸ்கஸ் பண்ண ஒரு தீம் இருக்கு. ஸோ ஐ செட் அதை எழுதுங்க, அதில் சின்ன சில இது இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க ஆரம்பிக்கல, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணாங்க. டாக்டர்ஸ் பிகம் ஒரு மோட்டிவேட்டர் ஃபார் மதர். அவங்க பல பேருக்கு மோட்டிவேட்டரா இருந்திருக்காங்க. இப்ப நவ் வச்சு நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் தி ரிவர்சல் ப்ராசஸ். ஒரு வருஷத்துக்கு 6 கதைன்னு வரும்பொழுது அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா என்னன்னா வந்து கிரியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள கதை எழுதும் பொழுது நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடும். ஸோ பயங்கரமான ஒரு ப்ராசஸ் தான். அதாவது இப்போ ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸா வந்து அம்மாவோட ஸ்டோரிஸை வந்து நான் எடுத்து கிண்டல்ல போட்டுட்டு இருக்கேன், அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ அவங்க கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் எனக்கு ஹவு கிரேட் ஷீஸ் எனக்கு இப்போதான் புரியுது. ஓ, பிகாஸ் அவங்க வந்து ஒரு கதை, ஏதாவது ஒரு கதையை வச்சுக்கோங்க, அந்த காலத்துல அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா சில கதைகள் சொல்லுவாங்க, வெண்மையில் எத்தனை நிறங்கள், ஒரு கல்யாணத்தின் கதை அப்படிலாம்.
அதை வந்து நான் வந்து வாய்ஸ் டு டெக்ஸ்டாக தான் நான் ரீட் பண்ணி அப்புறமா தான் நான் வந்து இது பண்ணுவேன், எடிட்டிங் பண்ணுவேன். ஓகே. அப்போ பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் பண்ணும்போதே அழுதுகிட்டே பண்ணுவேன். அப்புறம் எடிட்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடிட்டிங் பண்ணும்போது அழுவேன். நானே வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்க கூடன்னு திருப்பியும் பண்ணுவேன், அப்பவும் அழுவேன். ஷி ஹேஸ் தட் எபிலிட்டி டு அந்த நீங்கள் சேடாக ஃபீல், அம்மா வந்து உங்களை சேடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு அந்த எழுதுனாங்கன்னா ஷி வில் பி, யூ வில் பி சேட். அம்மா சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் நானே அழுதுட்டு தாம்மா எழுதுனேன் அப்படின்வாங்க. இப்போ கூட ஒரு புக்கு நான் ரோஜா முள்ளுன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும்போதே இல்லை, நான் ரூமை கதவெல்லாம் பூட்டிட்டு தான் உட்காந்தேன், பிகாஸ் ஐ நியூ அண்ட் ஐ வில் கிரை. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பியும் நான் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன், நேற்று கூட பண்ணிகிட்டு இருந்தேன், கண்ணில் தண்ணியோடு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு பயங்கர டேலண்ட். ஷீ கனெக்ட். அதான் இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா வந்து எழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய ஒரு கிரியேஷன், அவங்களுடைய எமோஷன்ஸை எல்லாருக்குமே அதை கொண்டு போய் அந்த ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஓ மை காட், ஒரு கதை எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன சூழ்நிலையில் அவங்க உட்காருவாங்க அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கல்ல? ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலலாம் எனக்கு தெரியாது சுத்தமாக. அம்மா ரைட்டர்னா எப்படி தெரியும்னா, அப்பாவோட டேபிள் ஒரு நல்ல அழகான ரோஸ்வுட் டேபிள் ஒன்று உண்டு அவங்களோட ஒர்க் டெஸ்க்ன்ட்டு. ஓகே. அது பக்கத்தில் அம்மாவோட புக்ஸ் ஒரு இந்த ஃபுல் ஸ்கேப் பேப்பர்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏ ஃபோர் ஷீட் மாதிரி அது ஒரு கத்து இருக்கும், அதில் அம்மாவோட கையெழுத்து இருக்கும். எங்கள் வீட்டில் நாலு பேருமே கோழிக்கிறக்கள் தான், அழகான கையெழுத்து யாருக்கும் கிடையாது. ஸோ இல்லை நான் ஆக்சுவலாக நினச்சேன் ஆஹா எழுதுறாங்க அப்படின்னா அப்போ பசங்களும் முத்து முத்தாக எழுதுவாங்களே அப்படின்னு. அதுக்கு ரொம்ப ஆடாக என் ரெண்டு டாட்டர்ஸோட கையெழுத்து ரொம்ப முத்து முத்தாக இருக்கும், ஆனால் என் கையெழுத்து கோழிக்கிறக்கள் தான். எங்கள் அப்பா அதோட மோசம், எங்கள் அம்மா அதையோட மோசம். அதை நான் யோசிப்பேன், அம்மா எழுதுறதெல்லாம் எப்படி இதை பார்த்து அந்த காலத்தில் டைப் செட்டிங்னு பண்ணுவாங்க, எப்படி யாரும் இதை படித்து புரிஞ்சிக்கிறாங்கன்னு நான் யோசிப்பேன். அவ்வளோ மோசமாக இருக்கும் அம்மாவோட கையெழுத்தே. ஸோ என் பிரதர் லெஃப்ட் ஹேண்டர், கேட்கவே வேண்டாம், இப்படி எழுதுவான். அதனால் அவனுக்கும் எழுத்தெல்லாம், நாங்கள் நாலு பேருமே வெரி பேட். ஓகே. ஸோ ஆனால் அம்மா உட்காந்து எழுதுவாங்க, பட் எனக்கு அம்மா எழுதுறாங்கன்றத பற்றி இட்ஸ் நாட் அ ஒரு விஷயமே தெரியாது எனக்கு. ஓகே. எல்லா வீட்லேயும் அம்மா சமைக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எழுதுறாங்க, அப்படி தான் நான் நினைச்சேன். தவிர எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வென் டிட் யூ? இது வந்து நான் காலேஜ் என்டர் பண்ணும்போது ஸ்டெல்லா மாரஸில், ஸ்டெல்லாவில் ஒரு லைப்ரரி இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணும், இட்ஸ் பியூட்டிஃபுல். ஓகே. இது வந்து நான் சொல்கிறது 1982 ஐ வென் டு காலேஜ். ஓகே. அப்போ எனக்கு 16 and a half தான். அப்போது காலேஜில் போயிட்டு பார்த்தா எனக்கு புக்ஸ் எப்பவுமே பிடிக்கும். இங்கே ரவிராஜ் லைப்ரரின்னு இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஆமா, இங்கே இருக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த ஹார்டி பாய்ஸ், எனட் பிளைட்னா, ஆல் தோ ஸ்டோரிஸ் எல்லாம் படித்து அங்கேருந்து எடுத்தது தான். அப்புறம் வென் யூ ஆர் கிராஜுவேட்டிங் டு காலேஜ், அப்போது வந்து காலேஜில் பார்த்தா அவ்வளோ புக்ஸ், அது ரொம்ப அழகான லைப்ரரி, அதை க்ரீன் டிண்டட் கிளாஸ் போட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு டேபிள்ஸ் இருக்கும், மாடியில் ஒரு செக்ஷன் இருக்கும், அது ஃபிக்ஷன், கீழே வந்து ஃபுல்லாக ரிசர்ச்சு ரெஃபரன்ஸு, அங்கே யாரும் போக மாட்டோம், ஃபுல்லாக ஃபிக்ஷன். ஃபிக்ஷனில் பார்க்குறேன் அம்மா புக் இருக்குது, அந்த புக்ஸு வீட்டிலேருந்து பழக்கம் எனக்கு. அது போனால் பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் அம்மா புக் இங்கே இருக்குன்னொடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அம்மா புக் இங்கே இருக்கா அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் வந்து அப்போ கூட நான் இது எங்கள் அம்மா புக்னு யாரையும் சொல்லலை. ஓகே. சொல்லலாமா கூடாதான் தெரியாமல் குவைட்டாக இருந்தேன். அப்புறம் இந்த பிஜிபி ஃபேமிலிலாம் இருக்காங்கல்ல, அவங்க அப்பாலாம் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எல்லாருமே ஒரே டைம் பீரியட்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு பிழைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஓகே. அவங்களோட டாட்டர் ஒருத்தவங்க உண்டு செல்வின்ட்டு, அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க எனக்கு 2 இயர்ஸ் சீனியர். ஓகே. அவங்க தமிழ் கிளப்புக்கு மேமுக்கு அந்த ரமணி ஆண்டியை கூப்பிடலாமே அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பேசினாங்க. ஏன்னா அதுதான் இவங்க இவ்வளோ இவள்கிட்ட கேளுங்க அகிலாட்ட கேளுங்கன்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எனக்கே ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் 3rd year ஒருத்தர் என்கிட்ட எங்கள் அம்மா புக்கில் என்னோட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போனான். அப்போ தான் ரியலைஸ், ஓ நம்ம அம்மா இவ்வளோ பெரிய ஆள், எழுத்தாளர் அப்படிங்கிறது நான் என்னங்கிறது எல்லார் அம்மாவும் எழுத மாட்டாங்க, நம்ம அம்மா தான் எழுதுறாங்க அப்படிங்கிறதுலாம் கண்டுபிடிச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது அப்போ. ஓகே. ஸோ எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க? இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக அம்மா இந்த மாதிரின்னு தெரிஞ்சக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும், என்ன தான் அம்மா வீட்லேயே இந்த புக் இருக்குது, அம்மா வந்து என்ன தான் எழுதியிருக்காங்க, ஐ ஷுட் ஃபீல் தட் அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு படித்த ஃபர்ஸ்ட் புக் எது?
அம்மாவோட புக் வளையோசைன்னு ஒரு புக்குன்னு நினைக்கிறேன். பட் அம்மா வந்து அப்போலாம் வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கெல்லாம் லவ் ஸ்டோரி எல்லாம் படிக்கக்கூடாது இல்லையா, நல்லா படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா அம்மா வெளியே போனோன்னே திருட்டுத்தனமா எடுத்து அடி வாங்கியிருக்காங்க. சோ ரீடிங்ன்றது வந்து எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி. ஓகே. எங்க ரொம்ப சின்ன வயசுல லைக் யூனோ 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் இருக்கும்போது கூட எங்களை வந்து அப்போல்லாம் 100 ரூபா எடுத்துட்டு வருவாங்க அப்பா மாசம் கிராசரி ஷாப்பிங்க்கு 100 ரூபா சிந்தாமணி நாங்க அண்ணாநகர்ல. அண்ணாநகர். ஸோ 4 பேரும் சேர்ந்து போவோம். நல்ல அழகான குடும்பம். தம்பி நான் அம்மா அப்பா. ஓகே. ஸோ 4 பேரும் போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு 96 ரூபீஸோ 95 ரூபீஸோ என்னமோ ஆகும் அப்போ மாச செலவு எல்லா சாமானும் வாங்குறதுக்கு. ஓகே. அப்புறம் ஆளுக்கு 2 ரூபீஸ் கொடுப்பாங்க புக் ஷாப்ல போய் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஓகே. டு ரீட். ஸோ அப்போலாம் எனட் பிளைட்டன் வாஸ் பியாண்ட் ஆர் ரீச். ஏன்னா அதெல்லாம் 4 ரூபீஸ் 25 பைசே இருக்கும். ஓகே. ஸோ 2 ரூபீஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு மோஸ்ட்லி அமர் சித்திர கதா அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி அப்படி படிச்சவங்க தான் நாங்க. சோ அம்மாவா டெவலப் பண்ணி விட்டது தான் அந்த வளையோசை. படிச்சும்போது உங்களுக்கு இருந்த ஃபீல் என்ன? ஃபர்ஸ்ட் புக் நீங்க அம்மாவோட புக் நீங்க படிக்கும்போது ஹவ் டிட் யூ லெம் படிக்க 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 யூ கெட் அடிக்டட் அண்ட் யூ கெட் மோர் கனெக்டட் டு எமோஷன்ஸ் ரைட். அதுக்கு அப்புறம் அம்மாவோட புக் எல்லாத்தையும் திருட்டுத்தனமா எல்லாம் ஃபுல்லா படிச்சாச்சு. எதையுமே விடல. அம்மா அந்த பக்கம் போயிட வேண்டியதா வெளியே எங்கேயாவது. அதுவும் அம்மா இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஹா ஜாலி அவ்வளவுதான். எல்லாத்தையும் எடுத்து படிச்சிட வேண்டியதான். வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் எப்படா கிளம்புறாங்க எப்படா கிளம்புறாங்க ஏதாவது திருப்பி வந்துருவாங்களான்னு இப்படி பார்த்துட்டே இருப்பேன். அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் புக் எடுத்து படிக்கணும். ஷாப்பிங் போன ஒரு அனுபவத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா? நாங்க எல்லாரும் ஃபேமிலியா ரொம்ப அழகான ஃபேமிலி யூஸ் டு கோ அண்ட் யூனோ லைக் அப்பா வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு சப்போர்ட்டாக இருந்த ஒரு விஷயம். அண்ட் டோட்டலி லைக் அம்மா வந்து இப்போ எழுதும்பொழுது ஹவு ஃபார் அப்பா வந்து பயங்கர சப்போர்ட்டிவ். அப்பா வந்து அம்மா கூட ஒரு நல்ல அத சேம் திங் அண்டர்லைனிங் த பீஸ் of mind to work எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா எவ்வளோ சப்போர்ட்? அப்பா வந்து ஃபுட் வைஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. சாதம் இருந்தா போதும். ஆஹா. தயிர் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு கூட போயிட்டே இருப்பாங்க. தெரிஞ்சுக்கோங்க மக்களே, வீட்டுல வந்து ஒருத்தங்க இவ்வளவு தூரம் ஒரு ஒரு சென்சிட்டிவான கிரியேட்டிவான ஒரு பர்சன் வீட்டுல அதுவும் ஒரு பெண் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அதை ஹேண்டில் பண்றாங்கன்னு வச்சு தெரிஞ்சுக்கோங்க. சாதம் வச்சுட்டு குழம்பு இல்ல ரசம் இல்லன்னு சொல்லுங்க மேம். இதெல்லாம் எங்களுக்கு தேவை, நிச்சயமா சொல்லணும். சோ அப்பா வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஏதாவது இருக்கணும், வயிறு ஃபில் ஆனா போதும். அதை பத்தி மத்தபடி இது வேணும் அது வேணும்னு ரொம்ப அப்பா டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. அதே மாதிரி அப்பா எழுது அம்மா எழுதுறதுல அப்பாவுக்கு ரொம்ப த்ரில், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ, ஹில் பி வெரி ப்ரௌடு, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அந்த அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன். Of course, yeah. ஏன்னா அந்த அந்த டைம்ல பீரியட்ல பிறந்தவங்க அந்த மாதிரினா கொஞ்சம் பேட்ரியார்கி அதிகம் தான். லேடிஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் வந்து எங்க அப்பா இல்ல, நல்லா இது பண்ணுவாங்க. இப்ப அம்மா வந்து ஒரு கதை ஹோட்டல் பத்தி ஒரு கதை எழுதினாங்க. அப்போ ஒரு ஹோட்டல்னா எப்படி இருக்கும், ஃப்ளோர் மேனேஜர் மெய்டு அந்த சர்வீஸ் எல்லாம் போய் விசாரிச்சுட்டு வந்து அம்மாட்ட சொன்னாங்க. அப்பா வந்து அட்வர்டைசிங் ஃபீல்டில் இருந்தவங்க. அதனால அட்வர்டைசிங் ஃபீல்டில் வந்து அம்மா ஒரு கதை எழுதும்போது எப்படி விஷுவலைசரு ஆர்டிஸ்ட்டு எப்படி பண்ணணும் ப்ரொடியூசர் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. பட் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு அம்மா யூஸ் பண்ணுவாங்களா கதைகளில்? ஏன்னா நிறைய பேர் வந்து கற்பனையால் கதை எழுதுறதுன்றது வேற, பட் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் தான் வந்து நிறைய கனெக்ட் ஆகுது அம்மாவுடைய கதைகள். ஆமாம், ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து ஃபேக்ட் ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. அதனால நஜம் தான் வந்து வித்தியாசமானது கற்பனையை விட. ஸோ நிறைய நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு கதையில வந்து அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, ஹீரோயின் வந்து அவங்க அப்பா மேல கோவம், அதுல ஹீரோவை கொஞ்சம் பாடுபடுத்துறா, உன்னை நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னு. அப்போ இதை வந்து எப்படி ஒரு எபிசோடா ஒரு இவெண்டா எப்படி கொண்டு வரேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஓகே. அப்போ எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்காரி சரியா செய்யலன்னும் போது என்ன திட்டினாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அம்மா இதை யூஸ் பண்ணிக்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதே மாதிரி ஓகே எழுதுனாங்க. ஓகே எழுதின உடனே, அதாவது வேலைக்காரி ஏதோ தப்பு செய்கிறா, ஹீரோயினை ஹீரோ திட்டுறாரு. உடனே ஹீரோயின் கேட்குறா, அவள் தானே தப்பு பண்ணா, ஏன் என்ன திட்டுறீங்கன்னு கேட்குறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஏன் உங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு என்ன நீ இது பண்ணுற இல்லையா, அதே மாதிரி தான் வேலைக்காரி செஞ்ச தப்புக்கு நீ செஞ்சதை தானே நான் செய்கிறேன், அப்போ நீ செஞ்சா கரெக்டாக நான் செஞ்ச தப்பா அப்படின்னு கேட்குறான். நியாயம்தான். அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து என் டாட்டர் அவள் வந்து ஏதோ அவசரமாக ட்ராவை மூடுனா இப்படி மூடும்போது மூணு விரல் நஞ்சி போச்சு எக்ஸாம்க்கு முன்னால். ஓகே டுவெல்த்தில் இருக்கும்போது. ஸோ அது எனக்கு ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தது, ஐயோ எக்ஸாமை பெண்ணை பிடிச்சி எழுதணுமேன்ட்டு. பட் அதே நேரம் வந்து அம்மா ஒரு கதை எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கதையில வந்து ஒரு ஹீரோ வந்து ஹீரோயின் அண்ட் ஹர் பிரதர் சிஸ்டர் எல்லாம் வந்து நல்லவங்க, அது வரைக்கும் அவங்க பணத்துக்காக அலையிறவங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் ஹீரோக்கு இருக்கும். இவங்க நல்லவங்க தான்றதுக்கு ஒரு இயற்கையான ஒரு சம்பவம் வேணும்னு போது அம்மா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டேன். யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஹீரோயின் வந்து விரல நச்சிக்கிறா. உடனே ஹீரோயினோட அக்கா, ஐயோ எம்மா என் வீட்டுக்கு வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டியேன்னு ஒரு பக்கம் அவ வருத்தப்பட, பிரதர் வந்து கையை பிடிச்சிட்டு தடவி கொடுக்க, அது மாதிரி ஒரு ஒரு ரியலிஸ்டிக் சீன் வந்த உடனே அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப அழகா, அந்த சீன் ரொம்ப அழகா அமையும். ஓகே ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ணுவான், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து இப்போ இது மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து அவங்க திருட்டு பீப்புளா இருந்தீங்கன்னா அவங்க வந்து வேற மாதிரி நடிப்பாங்க. இது இயற்கையா, அக்கா கண்ணில் தங்கச்சி கை நஞ்ச உடனே அக்கா கண்ணில் தண்ணி வர்றது வந்து இயற்கையான ஒன்று. அப்போ ஹீரோ புரிஞ்சுக்குவான், இவங்க தப்பானவங்களோ மோசமானவங்களோ இல்லை அப்படின்னு அப்போலேருந்து அவன் மனசு மாறுவான்ற மாதிரி வரும். ம் ஸோ ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்லாம் நாங்கள் நிறையா இன்கார்பரேட் பண்ணிடுறது தான். கதைகள் எழுதுகிற நிறைய முடிச்சுக்களை அவுக்குறாங்க அம்மா, பட் ரியல் லைஃப்பில் ஏதாவது வேற யாராவதுடைய ஃபேமிலி இஷ்யூஸில் வந்துட்டு ஒரு ஒரு கன்சர்னில் ஒரு வார்த்தைகள் சொல்கிறதோ இல்லை வை டோன்ட் யூ டூ திஸ் அப்படின்னு சொல்லி ஐடியேட் பண்ணுறதோ அந்த மாதிரி இன்வால்வ் ஆவாங்களா அம்மா? அம்மா ஆக மாட்டாங்க, கொஞ்சம் கூட ஆக மாட்டாங்க. ஏன்னா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அட்வைஸ் கொடுக்குறதே முட்டாள்தனம்வாங்க. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கிறது உங்களுக்கு தான் தெரியும், வாட் கேன் பி டன் வட் கேன் நாட் பி டன்ன்றது உங்களுக்கு தான் தெரியுமே தவிர அம்மாவுக்கு தெரியாது. அதனால அம்மா வந்து ரொம்ப பர்டிகுலர் அந்த விஷயத்தில், அட்வைஸ் நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும். தைரியமாக இரு, அது அவ்வளோதான் சொல்லுவாங்களே தவிர அட்வைஸ்னு ஒரு வார்த்தை கூட அம்மாவாட்டேருந்து நம்ம இது பண்ண முடியாது. அதாவது எனக்கு கொடுப்பாங்க, எனக்கு கூட வருத்தப்படுவாங்க, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தப்படுவாங்களே தவிர, அண்ட் அந்த வருத்தம் எந்த அளவுக்கு போகணும்னு அவங்க ஹெல்த்துக்கு எடுத்துவாங்க என்னை நினச்சி. ஆனால் வந்து ஆக்சுவல் அட்வைஸ்னு அம்மா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறது அம்மா வந்து நல்ல அது அதை சொல்கிறது வந்து ஹார்ம்ஃபுல்னு நினைப்பாங்க. ஓகே இப்போ அவங்க சொல்லிடலாம், நீ எதிர்த்து பேசு உன் மாமியார்கிட்ட அப்படின்ட்டு, அவங்க எதிர்த்து பேசி அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் நீங்கள் சொன்னனால தான் அது அந்த பொண்ணுக்கு ஹார்ம்ஃபுல் ஆயிரும், அதனால சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி இடம் பொருள் இல்லாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட் வயதிருந்து சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டேன்னு கிளம்பி போகிறது அது ரொம்ப வந்து அம்மா அது அஃபென்சிவ் அம்மாவுக்கு. ஓகே செய்ய மாட்டாங்க. ஓகே அண்ட் உங்களோட பிரதர் நீங்கள் இவங்களுடைய பாண்டிங் சொல்லுங்க, ஏன்னா அம்மா ஒரு பக்கம் வந்து எழுதிட்டு இருப்பாங்க, அம்மாக்கு நீங்க வந்து ஒரு சில ஒன் லைன்ஸ் சொல்லி இதெல்லாம் தாண்டி ஹவ் வாஸ் யுவர் பாண்டிங் வித் யுவர் பிரதர்? தம்பியும் நானும் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் திங்கிங். ஓகே நாங்கள் நாலு பேருமே ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல், எல்லாருக்குமே படிக்க பிடிக்கும், அது ஏன்னு தெரியல. எங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த ரீஜென்சி பீரியட்னு இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இதில் ஒரு 300 years பேக் உள்ள லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஸ்டோரிஸ், ஜார்ஜெட் ஹேயரோடது அம்மா ஒரு கலையில் ஜார்ஜெட் ஹேயர் கதை ரொம்ப அங்கங்கே வரும். ஜார்ஜெட் ஹேயர் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இன்ஃபேக்ட் அம்மா அவங்க கதையை படிக்க விடாத டைமில் கூட ஜார்ஜெட் ஹேயர் படிக்க விடுவாங்க. ஓ அதில் ரொம்ப லவ் சீன்ஸ் வராது, ரொம்ப கிண்டலான கான்வர்சேஷன் தான் வரும். ஸோ தம்பிலாம் ஹாடி பாய்ஸ் அப்படி படிப்பான், நாங்கள் எல்லாருமே படிப்போம்னு வச்சுக்கோங்க. ஓகே WH ப்ரைஸ்னு ஒருத்தர் அது மாதிரி ஸ்டோரிஸ் தான் படிப்போம். ஓகே ஸோ தம்பியும் நானும் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல். ஐசக் அசிமோவ்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், அந்த காலத்திலே சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப அட்வான்ஸாக எழுதியிருப்பார். அதான் எங்களுக்கு ரொம்பவே நாங்கள் ஐடென்டிக்கல் தாட்ஸ் தான் இருக்கும் நிறைய விஷயத்தில்.
ஓகே, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது ஒன்று சொன்னீங்க, அம்மாவோட கதைகளில் வந்து இந்த கதை எப்படி முடியுமோ, என்ன மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்கன்றது வந்து தெரியலையே, ஹவு இஸ் இட் கோயிங் டு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அம்மாவுடைய கிளைமேக்ஸை நீங்கள் பார்த்து வியந்த கதைகள் இருக்கா? நான் இப்படி ஒன்று நினச்சேன், பட் அம்மாவோட தாட் வேறு மாதிரி ஒன்று இருக்குது, இட் இஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட், அந்த மாதிரி இருக்கிற கதைகள் இருக்கா? கண்ட நாள் முதல்ல இன்னொரு கதை. ஸோ நானும் அம்மாவும் உட்காந்து தான் டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை இது பண்ணோம். அப்போது என்னாச்சு, எண்டில் வந்து ஹீரோ இஸ் அ மேரீட் மேன், ஆனால் ஹீரோ அவனோட ஒய்ஃப் தான் வில்லி, ஓ ஹீரோயின் தான் விட்டு கொடுத்துருப்பான். அவன் என்னோட ஃபினான்ஷியல் நிலைமைக்காக ஹீரோ அந்த வில்லியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெட்டர்னு சொல்லி விட்டு கொடுத்துருப்பான். ஸோ அவள் வந்து கண்டுபிடிச்சி ஏதோ வரலாம், ஸ்டோரிஸ் சுற்றி சுற்றி வரும் கதை. அவள் அந்த வில்லி வந்து ஹீரோயினை பார்த்து இவன் நான் இவளை நினச்சிக்கிட்டு தான் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட அன்பா இல்லைன்னு அவள் இவளை அட்டாக் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ வழி பார்ப்பா. அந்த கதை வந்து எண்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அந்த வில்லி இறந்து போகிறதும் அந்த பழி ஹீரோயின் மேலே விழுறதும், ஆனால் வந்து ப்ரூஃப் வந்துடுது, அவளோட பிளட் ரிப்போர்ட்டில் வந்து ப்ரூஃப். அந்த கண்ட நாள் முதல்ல ஒரு பயங்கரமான ஸ்டோரி. நான் பேசிக்காக சொல்லிவிட்டு சில இதெல்லாம் வந்து இவெண்ட்ஸ்லாம் மட்டும்தான் எனக்கு தோணுச்சே தவிர, இந்த ஹோல் ஸ்டோரியை பிடிச்சி அப்படி பியூட்டிஃபுல்லாக கொண்டு போய் முடித்தது அம்மா, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. நானே படிச்சுட்டு இன்ஃபேக்ட் அம்மா சொன்னாங்க, அது வா தொடர்கதையாக கொடுத்துட்ருந்தாங்க. அந்த எடிட்டர் வந்து படிச்சுட்டு ரொம்ப நல்லா முடிச்சிருக்கீங்கம்மா, இதை மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க அம்மாட்ட உடனே ஃபோன் பண்ணி அப்படின்னாங்க அம்மா. அப்போலேருந்து எனக்கு துரு துரு துருன்னு வருது, எப்படி முடிச்சாங்க எப்படி முடிச்சாங்க, கியூரியாசிட்டி. ஆமாம், ஏன்னா எனக்கு அந்த தொடர்கதையாக அம்மா கதையை எதுவுமே படிக்க பிடிக்காது, ஃபுல் புக்காக வந்த உடனே தான் படிப்பேன், அருணோதயமில் பப்ளிஷ் ஆன அப்புறம். ஸோ அப்புறமா அதை படிக்கும்போது நான் ரெண்டு மூணு தடவை அந்த புக்கை படித்தேன். இப்போ இந்த மாதிரி கிண்டில் போடும்போதும் நான் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்பா என்ன மாதிரி எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி எழுதியிருக்காங்க, இது நம்ம அம்மாவா, எப்படி நம்ம அம்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு சாதாரணமாக உட்காந்துருக்க அம்மா தானே, எப்படி இதை எழுதுனாங்க, அந்த கேள்வி எனக்கும் இருக்கு, எப்படி அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க, அதை நீங்கள் வியந்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இப்போ அதிகபட்சமாக வீட்டில் உட்காந்து ஒரு ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இந்த தாட் ப்ராசஸ் எப்படி எல்லாம் போகுது? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில் அவங்க அவ்வளோ போகிறது இல்லை. She don't talk so much to a lot of people. She is very composed, calm and minded. But events vachu oru kadai ezhudradendradhu vandu it is like a magic tha. Amma kitta ketirukingala, amma nee velila ponadilla, nariya perukitta pesamaata, yaar family issues la involve aagamaata, but ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னேன், எப்படிமா இவ்வளோ ஒரு பெரிய கதையா உன்னால பண்ண முடிஞ்சது? நான் அப்படிலாம் கேட்டது இல்லை, எனக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்ப நாங்கெல்லாம் வெளியில போறோம்னாலே இது இதோட ரிலேட்டடா, அதை அதோட இல்லை அதோட இப்படிதான் இப்படிலாம் நாங்க யோசிக்கிறோம். ஆனா உருப்படியா எதுவும் நாங்க பண்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே பெரிய விஷயம் தானே. சோ அப்சர்வ் பண்றதுன்றது வந்து இப்ப கண்ணு முன்னாடி தெரியுது பாக்குறது இன்சிடென்ட்ஸ். ஆனா அம்மா இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு வெளியில போன ஒரு இன்சிடென்ட்டே கிடையாது. நீங்க சொல்ற ஒரு இன்புட்டை வச்சுட்டு ஒரு கதை பண்றாங்க அப்படின்னா, ஹவ் இஸ் திஸ் பாசிபிள் அப்படின்னு. என்னோடமே நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், எனக்கு இந்த படி இறங்கி வெளியே போறதுக்கு எனக்குமே பிடிக்காது. ஐ லைக் டு ஜஸ்ட் சிட் இன்சைட் மை ஹவுஸ், மேக்ஸிமம் நான் தோட்டத்துக்குள்ள இருப்பேன், அதுக்கு மேல நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கும் பிடிக்காது. பட் நான் எப்பவுமே வந்து ரீடிங் நிறையா, அம்மாவும் ரீடிங் நிறையா. ஸோ ஒன்று பார்த்து லைக் நான் ஒரு 7 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், அம்மா சித்தியெல்லாம் பெங்களூர் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பெங்களூர் கூட்டிகிட்டு போய் ஒரு 3-4 டேஸ் இருந்தோம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கதை, லால்பாக்ல ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுற மாதிரி. லால்பாக்ல மழை தாங்க பெஞ்சிட்டு இருந்தது, நல்ல மழை. ஸோ அம்மா வந்து ஆக்சுவலி அந்த மோட்டரைஸ்டு இதில் கூட்டிகிட்டு போவாங்கல்ல, சுற்றி கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அதில் அம்மா உட்காந்துருந்தாங்க, சித்தியும் நானும் அந்த பெரிய லேக் ஒன்று உண்டு இல்லையா உள்ள, அதில் போவோன்னு சொல்லிட்டு பாதி வழியில் ஓடி வந்துட்டோம், ரொம்ப மழை பெய்யுது அப்படின்ட்டு. ஆனால் அதை வச்சு ஒரு கதை, ஹோசூரில் ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டர் ஒரு ஃபேமிலி, அப்புறம் இவள் வந்து ஹீரோயின் வந்து பெங்களூரில் பூ இது பண்ணுறவா, பொட்டிக்கில் வேலை செய்கிறா, அது மாதிரி ஒரு ஸ்டோரி இது பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டோரி வந்துருச்சு. அதனால நான் நினைப்பேன், இந்த அம்மாவை கொஞ்சம் ஊர் அந்த 4 ஊருக்கு கூட்டிட்டு போனா நல்லா ரொம்ப நிறைய வருமேனு ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா மலேசியாவுக்கு போனாங்க, எல்லோருக்கும் ஆசை உண்டா, அது ஒரு கதை. மலேசியால இருந்து இங்கிருந்து ஒருத்தன் போய் ஹீரோயினோட சிஸ்டர் ப்ரெக்னென்ட் ஆக்கி, அதுக்கப்புறம் அவங்க அவ வந்து சண்டைக்கு வந்து ஹீரோட்ட போய், அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி அப்படியே ஃபார்ம் ஆயிட்டு.
அவங்க மோர் ஆஃப் நேச்சர் கனெக்டடாவே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட் இஸ் ரொம்ப அவங்களுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களுக்கு அம்மாவை தவிர்த்து நான் வந்து ரொம்ப அதுக்கு அடுத்த கட்டமாக நான் படிப்பேன் அப்படின்னா இவங்களுடைய புக்ஸ் படிப்பேன் அப்படின்னா எந்த ஒரு ரைட்டராக இருக்கும்? நான் மோஸ்ட்லி இங்கிலீஷில் படிப்பேன். ஆன்லைன் இங்கிலீஷ் தமிழ் தமிழில் வந்து அம்மா காட்டி கொடுத்த ரைட்டர்ஸ் தான். ஓகே. அனுத்தம்மா, லக்ஷ்மி. ஆமாம், அம்மா படித்ததோடு நான் நிறையா படிச்சிருக்கேன். ஏன்னா நான் கிண்டலில் படிப்பேன், அதனால எனக்கு வந்து நிறைய ரைட்டர்ஸோட சான்சஸ் இருக்குது. வாசந்தி, கல்கி ஆஃப்கோர்ஸ், புனியின் செல்வன் முடிச்சுட்டு பார்த்திபன் கனவு அந்த மாதிரி படிச்சிருக்கேன். பட் நிறையா இங்கிலீஷ், ஷார்லட் லாம், ஜார்ஜ் டேயர், நோரா ராபர்ட்ஸ், அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு. ஏன்னா அம்மாவோடதுக்கு அடுத்து தான் எனக்கு வேற யாரதும் ஜென்ரலி பிடிக்கல. ஓகே, ஐ மீன் இதை இப்படி சொல்லக்கூடாது என்ன தெரியல. இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உங்ககிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்க அம்மாவை நீங்க எவ்வளோ அழகா ஸ்வீட்டா டிஃபைன் பண்ணுவீங்க? இமோஷனல். எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஃபிட்னஸ், எக்ஸசைஸ், எப்பவுமே ஹெல்த்தை பார்த்துக்குவாங்க. அதாவது நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலேருந்து பால் காய்க்கிற நேரத்தில் கிச்சனுக்கு போகக்கூடாது. ஏன்? அப்போ அவங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓ, அடுப்பு முன்னாலே நின்று பால் பொங்குறாமல் இருக்கிறதுக்கு பாலை பார்க்கணும், அந்த நேரத்தில் எக்ஸசைஸையும் சேர்த்து முடிச்சிருவாங்க. இன்னி வரைக்கும் அது மாறுறதில்லை? இன்னைக்கு வரைக்கும் ஷி டஸ் நாட். அந்த எக்ஸசைஸ் கட்டாயம் செய்யணும். ஓகே, அது வந்து எனக்கு வந்து இட்ஸ் ஒன் கிரேட் திங். ஏன்னா நான் ரொம்ப லக்கி. ஏன்னா என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஃபிட்னஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர். அவர் இருக்கிறாரு 62 கிலோ, ஆனாலும் பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஐயோ நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், இன்னொரு ரவுண்ட் நடந்துட்டு வரேன்னு சொல்லி வாக்கிங் போவார். 1979 வாக்கிங் ஒரு நாள் கூட விடாமல் நடந்தவர். ஸோ அந்த ஃபிட்னஸை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தது அம்மா தான். தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ, அண்ட் இட்ஸ் அன் இன்டீட் ப்ளஷர் ஃபார் மீ நான் உங்களை சந்திக்கிறதுல. தேங்க்யூ ஸோ வெரி மச். மற்றும் ஒரு சூப்பரான ஒரு சந்திப்பில் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாளினி ரவி, யோகி பாபு ஆகியோரின் அட்டகாசமான நடிப்பில் குடும்பங்கள் கொண்டாடும் ரொமான்டிக் காமெடி திரைப்படம் ரோமியோ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.